நேரா வச்சிரறா ஏய் அந்த மர கட்ட மாதிரி இருக்கு தாய் தம்பி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பேர் என்ன பார்க்க போறோம்னா நம்ம பண்ணைகளுக்கு இப்ப வந்து நம்ம வலை அடிக்க போறோம் நம்ம அதாவது கோழி பண்ணைக்கு நம்ம இப்ப நம்ம வலை சுத்தி அடிக்க போறோம் அதுக்கு எந்த வகை வலைகள் சேர்ந்தது இவ்வளவு வலையில நான் வாங்கியிருக்கேன் என்னுடைய அனுபவத்துல எந்த வகை வலைகள் கோழி பண்ணைக்கு சேர்ந்தது சொல்லிட்டு சொல்ல போறேன் நான் என்னுடைய அனுபவத்துல மிக சிறந்த வலையை பத்தி நான் இப்ப உங்களுக்கு பேச போறேன் இப்ப என்கிட்ட ஒரு மூணு வகையான வலைகள் இருக்கு ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட ரெண்டு டைப்ஸான வலைகள் இருக்கு மூணு டைப் பின்னாடி ஒரு வலை இருக்கு அது பிளாக் கலர் அது வந்து பிளாஸ்டிக் கோட்டு இது பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான வலை இது ஒரு வகையான வலை இது வந்து அஞ்சு அடி வலை இது வந்து நாலு அடி வலை இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 1200 ரூபா இது வந்து 30 அடி நீளம் இது பாத்தீங்கன்னா 1450 ரூபா இது வந்து 1450 ரூபா இது எத்தனை 50 அடி நீளம் சாரி இது 50 அடி நீளம் இது வந்து 30 அடி நீளம் அதான் டிஃப்ரென்ஸு ஹைட்டு மட்டும் அவர் 1 அடி சேஞ்ச் ஆகும் ஸோ அதுக்காக தான் நான் அந்த விலை வாங்கியிருக்கேன் சுற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா காரணம் இந்த விலையை சூஸ் பண்ணதுக்கான காரணம் கிட்டத்தட்ட இது வந்து லைஃப் நான் இதுக்கு முன்னாடி இந்த விலை யூஸ் பண்ணியிருக்கேன் நான் 2015 ஆரம்பித்தேன் ஃபார்ம் ஆரம்பித்தேன் அப்போது விலை போட்டிருந்தேன் அந்த விலை இது வரைக்கும் ஒன்றும் நல்லா கிழியாமல் ஒன்றும் அதுவுமே பின்னாடி இருக்குது பழைய விலை இருக்குது இது வரைக்கும் 5 வருஷம் ஆகுது அது அப்போ 5 வருஷத்துக்கு மாதிரி கம்மியாக வாங்கி அது இப்போ ஒரு 100 ரூபா 150 ரூபா டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு அவ்வளோதான் விலை கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு ஆனால் அது வந்து 3 அடி விலை தான் இப்போ வந்து இது 1200 ரூபாய்க்கு வந்து அப்போ வந்து 900 சம்திங் நம்ம தான் 950 சம்திங் நம்ம தான் வாங்கியிருந்தேன் அப்போ விலை கம்மி தான் இப்போ ஜிஎஸ்டி அறிவுன்னு சொல்லிட்டு இந்த 5 வருஷத்தில் நிறையா விலைகள் சேஞ்ச் ஆகிட்டு அதிகமாக வந்துட்டு நான் எந்த வழி எதுக்காக நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா இது வந்து லைஃப் வருது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய சைஸ் அதாவது திக்னஸ் சைஸ் அந்த கேப்பு சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறைய விலைகள் லோ காஸ்ட்லேயே வலைகள் இருக்குது இந்த கோழி பண்ணைக்கு அடிப்பாங்க பாருங்கள் பிராய்லர் பண்ணைக்கு அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் வரும் சின்ன சின்ன ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக லைஃப் முடிஞ்சு போயிடும் அந்த வலையும் நான் கேட்டிருக்கேன் அதனுடைய பிரைஸு 100 அடி 150 அடி பார்த்தீங்கன்னா அது 1000 ரூபாக்குள்ள தான் சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப கம்மியான விலை ஆனால் லைஃப் வராது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே வேஸ்ட்டாக போயிடும் ஒரு மாதிரி துரு பிடிச்சி மக்கி போயிடும் ஸோ அது செட் ஆகாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த வலையை சூஸ் பண்ணேன் இந்த வலையை சூஸ் பண்ணதான் நான் காரணம் டீட்டெயிலாக சொல்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் கோட்டடு உள்ள இரும்பு அவ்வளோ சீக்கிரம் வேஸ்ட்டாக போகாது துரு பிடிக்காது அவ்வளோ சீக்கிரத்தில் துரு பிடிக்காது அதான் ஒரு ப்ளஸ் இதில் இப்போ மேலே உங்களுக்கு பார்த்தினாலே தெரிஞ்சிருக்கும் நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் இது வந்து பிளாஸ்டிக்கு மேலே பிளாஸ்டிக் உள்ள இரும்பு ஸோ அதனால் துரு பிடிக்காது ஃபஸ்ட்டு காரணம் நல்லா இருக்கிறதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து சைஸு பார்த்தீங்கன்னா அதனுடைய கேப்பு சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் காரணம் இதை சூஸ் பண்ணது என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் உள்ள பாம்பு பூச்சிகள் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது இது அந்த வலைனா கூட ஓரளவுக்கு சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதில் கூட ஒரு அளவுக்கு குட்டி சைஸ் பாம்பு கூட போகிற வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த வழியில் பாம்பு போகிறது வாய்ப்பு இல்லை ஜென்ரலாக நம்ம ஒரு கோழி பண்ணணும் வைக்கணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் ஏன்னா கோழி பண்ண வைக்கணும்னா அது எச்சத்தினுடைய ஸ்மெல்லுக்கு பாம்பு கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு அதனால் இந்த வழியும் நம்ம சூஸ் பண்ணோம்னா பாம்பு உள்ளே வராதுன்னு வச்சுங்க நீங்கள் பெருசாக பண்ணும்போது கண்டிப்பாக சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதனால் இந்தமாதிரி வலையை சூஸ் பண்ணிக்க நான் என்னுடைய சஜஷன் சொல்கிறேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல லைஃப் இருக்குது நான் உங்களுக்கு பழைய வலையை காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அது நல்ல லைஃப் இருக்குது ஒன்றுமே நல்லாவே இருக்குது லைட்டாக மட்டும் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இது 5 வருஷம் ஆகி போச்சு இது வரைக்குமே ஒன்றும் நல்லாவே இருந்துக்கிட்டு இருக்குது அடுத்ததாக வேறு என்ன சொல்லணும்னா ஒன்றும் டைப்ஸ் வலை இருக்குது அது வந்து பிளாஸ்டிக் வலை அது வந்து நான் அதுவும் 5 வருஷம் மட்டும் தான் வாங்கியிருந்தேன் அதுவும் இதற்கு எதுவுமே ஆகலை அது என்னென்னா பிளாஸ்டிக் வலை அது வந்து நான் இரும்பு கடையில் தான் வாங்கினேன் இரும்பு கடையில் வாங்கினேன் லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி வரும் 10 அடி பார்த்தோன்னா 90 ரூபா சம்திங் இன்னும் வாங்கியிருந்தேன் அது ரொம்ப ரொம்ப கம்மி அது ஆனால் ஹைட்டு கம்மி வச்சுன்னா ஒரு 2.5 அடி பக்கமாக தான் இருந்தது இந்த அளவு கூட இல்லை ஆனால் அது ரொம்ப லைஃப் வருது அது ஹைட்டு நம்ம தேவையான ஹைட்டு கிடைக்கல அதோட வித்தியாசம் நீங்கள் இப்போ ஒரு வலை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வலைனா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வலையை சூஸ் பண்ணுங்க ரொம்பவுமே நல்லா இருக்கு காசு அதிகமாக பொருள் நல்லா தரமா இருக்கு லைஃப் நமக்கு அதான் முக்கியம் நீங்க ஒரு வருஷத்துல நீங்க தீம் போட்டு மாத்த தடவை நம்ம 5 வருஷம் நம்ம ஒரு செட்டப் செட் பண்ணோம்னா ஃபார்ம் செட் பண்ணோம்னா அது லாங் டைம் நமக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ இந்த மாதிரி வலையை சூஸ் பண்ணேன் ஏன்னா இது வந்து வெயில் இருக்க போகிறது கிடையாது ஏன்னா நிழலில் தான் இருக்கும் வெயில் இருந்தனாலே இது ஒரு 1.5 வருஷம் தாங்கும் ஏன்னா பிளாஸ்டிக் போட்டு 1.5 வருஷம் தாங்கும் என்னுடைய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வரும் ஏன்னா நிழல் இருக்குது அந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை
அடுத்ததாக வேறு என்ன சொல்லணும்னா, நீங்கள் இப்போ கடைக்கு போய் நீங்கள் இந்தமாதிரி வளர்லாம், நீங்கள் கோழி கூண்டு அடிக்கிட்டாலும் சரி, நீங்கள் பண்ணையை சுற்றி அடைக்கிட்டாலும் சரி, மொத்தமாக ஹோல்சேல் பெரிய கடையில் போய் எடுங்க. அப்போ நமக்கு விலை கம்மியாகும். நீங்கள் தனியாக வேறு ஒரு எலக்ட்ரீஷன் கடையில் கம்மியாக போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு வாங்குது, அவன் 1500 ரூபா சொல்லுவாங்க. நீங்கள் இதே அடிக்கணக்கெலாம் வாங்க போனீங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப ஹெவியாக போகும். நீங்கள் சின்ன ஒரு கூண்டு அடிக்க போகணும், நீங்கள் சின்ன கூண்டு அடிக்கிறாங்களும் சரி, நீங்கள் போய் ஒரு பெரிய கடையில் வாங்குங்க, கண்டிப்பாக லோ காஸ்ட்டில் இருக்கும். வலை கடைகளையும் தனியாக கடைகள் இருக்குது, நான் அங்கே தான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்தமாதிரி நீங்கள் வாங்குங்க. நீங்கள் சின்ன மொத்தமாக எடுத்துனா ரோலாக எடுத்தீங்கன்னா கம்மி தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்தமாதிரி வலைகளை சூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் உள்ள வலையை சூஸ் பண்ண நான் என்னுடைய சஜஷன் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எந்த வகையான வலைகளில் நீங்கள் உங்கள் பண்ணைக்கு அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நான் எதுக்காக சொல்கிறேன், இந்த விலை விலையும் கம்மி, இதில் இரும்பு வலைலாம் இருக்குது, இந்த சைஸில் இரும்பு வலை இருக்குது, ஆனால் அது அடிக்கணக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா கிட்ட போகும். இந்த லென்த்து வலையே 3000 ரூபா கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அதை வாங்கலை. ஸோ விலை கம்மியாக இருக்கணும், லாங் டைம் வரணும்னு சொல்லிவிட்டு நான் இந்த வலையை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரி வலையை வாங்கி பயனடைங்க. இப்போ நாம் வந்து சுற்றி வலை அடிக்க போகிறோம், அதையுமே காமிக்கணும் எப்படி அடிக்கணும்னு தான் சொல்லிட்டு ஃபார்முடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நான் ஃபுல்லாக அடுத்த வீடியோ போய் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு வலையை காமிக்கிறேன். அந்த வலை கம்மியான வலை சொல்லியிருந்தால நான் என்னுடைய லாங் டைமாக வச்சுருந்த வலையும் ஒரு 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணேன், இதே வலையும் 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணேன், அந்த வலையும் காமிக்கிறேன். அடுத்ததான் அந்த மீட்டர் கணக்கில் பிளாஸ்டிக் வலையும் காமிக்கிறேன். அந்த வலையும் நீங்கள் அது மாதிரி கூட வாங்கி நீங்கள் அடிச்சிங்க, கண்டிப்பாக அதுவுமே நல்லா இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் வலை, நான் சொன்ன பாருங்கள் அந்த இரும்பு கடையில் வாங்கணும்னு சொல்லிட்டு சொன்னல அந்த வலை தான். இது வந்து 10 அடி வரும், 10 அடி 90 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து எங்கேயும் யூஸ் பண்ணிகிட்டே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இதில் என்ன ஒன்றுனா லைட்டாக இங்கே கிழிஞ்சி இருக்கும், அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது நம்ம சின்னதாக ஒரு கம்பி போட்டு கட்டிட்டோம்னா கரெக்டாகிடும். மற்றபடி இதுவுமே வலை நல்லாயிருக்கும், இதுவுமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். உங்களுக்கு இப்போ வலையை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே உள்ளே வர முடியாதுன்னு வச்சிங்களேன். ஸோ அதனால் இது சேஃப்டியாகவும் இருக்கும், ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். கூண்டு அடிக்கிறதா இருந்தாலும் சரி, எடுக்கிறதாலும் சேஃப்டியாக இருக்கும். இது வந்து கூண்டு அடித்தது தான், ஆல்ரெடி கூண்டு அடித்து வச்சது தான் அந்த வலை. அடுத்ததாக இது மாதிரி கூட வலை இருக்கும், ஆனால் அது வந்து சேஃப்டி கிடையாது. இது வந்து ஜாபு, நம்ம பெருவிட கோழிலாம் போட்டு அதுக்கான ஜாபு அது. அதோட சின்ன சைஸில் இரும்பு இருக்கும், அதனால் ஹெவி ரேட்டாக தான், அடிக்கணக்கு தான் விளையலாம். அது ரோலாக வாங்க போனால் ரொம்ப அதிகமாக போகும். அடுத்த நான் பழைய வலை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னல, அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. பழைய வலை கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வச்சுருந்தேன், நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இது சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இதோ இதுதான் பழைய வலை, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5 வருஷமாக வச்சுருந்தேன் சொன்னல, அந்த வலை தான் இது. நான் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கினு வச்சிருந்த வலை. இது ஒரு ரோல், அது ஒரு ரோல். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வயலுக்குமே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது வெளியே இருந்தது தான், அதுவுமே ஒன்றும் மக்காமல் நல்லாவே இருக்கும். லைட்டாக கொஞ்சம் சரிச்சு போன மாதிரி இருக்கும், அங்கே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீட்டில் அதான் அடித்து வச்சுருக்கேன். ஸோ கீத்து இது பழைய கீத்தெலாம் இப்போ ஃபார்ம் இது ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிடுவேன், ஏன்னா ஃபார்மை சுற்றியும் அடைச்சிருக்கக்கூடாது, ஏன்னா பாம்புகள் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னடா ஃபார்ம் சுற்றி எப்படி இருக்குன்னு. ஒன்றும் ஃபுல்லாக ரெடி பண்ணல, அது எல்லாம் தூரம் தூக்கி போய் போட்டுடுவேன். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெளியே இருந்ததுக்கே எந்த அளவுக்கு இருக்குன்னு. வெளியே இருந்தாலும் இந்த வலை ரொம்பவுமே நல்லாயிருக்கு. காரணம் என்னென்னா அது வந்து பிளாஸ்டிக் கோட்டட். ஸோ பிளாஸ்டிக் கோட்டன்றதுனால ஸோ ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபார்மை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் சுற்றியுமே வலை அடிக்க போகிறோம். நான் வலை அடித்து முடிச்சுட்டு ஃபார்முடைய ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணேன் எல்லாமே வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. அடுத்ததான் எவ்வளோ செலவாச்சு, நம்ம எப்படிலாம் ஃபார்ம் அமைக்கணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ பதிலாக டீட்டெயிலாக சொல்கிறேன், நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற அடுத்தடுத்த நல்ல வீடியோ பதிவுகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.